डियर स्टूडेंट्स, हैप्पी मॉर्निंग वन एंड ऑल। वेलकम टू सोशल स्टडीज क्लास, थर्ड स्टैंडर्ड, लेसन नंबर 14, द फेस्टिवल्स वी सेलिब्रेट। நம்ம ஃபெஸ்டிவல்ஸை வந்து நம்ம எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நம்ம ஃபெஸ்டிவல்னாவே நமக்கு ஒரே ஜாலி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி எல்லாமே வரும் இல்லையா? ஸோ நம்ம ஃபெஸ்டிவலில் என்னென்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம், எல்லாருக்கும் என்ன தோணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன தோணும், பொங்கல், தீபாவளி, நம்மளோட ஃபெஸ்டிவலில் தான் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் இல்லையா? பொங்கல் வந்தால் ஜிலி விடுவாங்க, தீபாவளி வந்தால் ஜாலியாக பட்டாசு வெடிக்கலாம், இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல், கோயில் திருவிழாக்கள்லாம் வரும், டெம்பிள் ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் நேமை பற்றி நீங்கள் அதில் ஒரு 6 ஃபெஸ்டிவல்ஸ் நேமு இதில் ரைட் பண்ணலாம். ஓகே, இங்கே ரைட் த நேம்ஸ் ஆஃப் 6 ஃபெஸ்டிவல்ஸ் யூ செலப்ரேட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி வரும், விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் என்ன வரும், நம்ம ஈஸியாக எழுதலாம் என்ன, தீபாவளி, ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி. ஓகே, அடுத்து வந்து என்னது, ஃபஸ்ட்டு தீபாவளி, தீபாவளி ஃபெஸ்டிவல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல், இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன ரைட் பண்ணலாம், தேர்ட் நம்ம இந்துக்கள் கொண்டாடுற ஃபெஸ்டிவல், இப்போ முஸ்லீம்லாம் கொண்டாடுவாங்க ஓணம், பக்ரீத்து, அப்புறம் ரம்ஸான் கொண்டாடுவாங்க, ரம்ஸான் கொண்டாடுவாங்க, அது ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் முஸ்லீம்கள்லாம் கொண்டாடுறது. அடுத்து இன்னொன்று எழுதலாம், என்ன எழுதலாம், கிறிஸ்மஸ் எழுதலாமா, கிறிஸ்மஸ் அவங்க கிறிஸ்டியன் கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவாங்க. அடுத்தது வேறு என்ன கொண்டாடலாம், லாஸ்ட்டாக வந்து நம்ம பர்த்டே கொண்டாடலாம், BIRTHDAY பர்த்டே கொண்டாடலாம். அப்புறம் வேறு என்ன கொண்டாடலாம், பர்த்டே ஃபங்க்ஷன், அப்புறம் வேறு எதாவது சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே கொண்டாடலாம். ஓகே, சில்ட்ரன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே விட்டுட்டோம், சில்ட்ரன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து டீச்சர்ஸ் டே கொண்டா, டீச்சர்ஸ் டே, டீச்சர்ஸ் டேலாம் நீங்கள் எங்கே கொண்டாட போகிறீங்க, டீச்சர்ஸ் டே, அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், சில்ட்ரன்ஸ் டே இங்கே கொண்டாடுவீங்க, டீச்சர்ஸ் டே கொண்டாடுவீங்க. நெக்ஸ்ட்டு வேறு இண்டிபெண்டன்ஸ் டே, நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினம் அது கொண்டாடுவோம் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே, இது வந்து நம்ம எல்லோரும் கொண்டாடுறது தான். ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் நேமை இதெல்லாம் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஒன் யூ லைக் திஸ் மோஸ்ட், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை ரைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, மெனி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலப்ரேட்டட் இன் இந்தியா. இப்போ இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் கொண்டாடுவோம், செலப்ரேட் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். எ ஃபெஸ்டிவல்ஸ் ஈஸியாக ஃபார் ஃபன், அதில் என்னென்ன இருக்கும் நம்ம ஃபெஸ்டிவல்னால் என்ன, சந்தோஷம், ஃபன், வேடிக்கையாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஈட்டிங், ஸ்வீட்ஸ், நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம், அப்புறம் அண்ட் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ், நிறைய டிஷ்ஷஸ்லாம் சமையல் பண்ணுவோம் ஸ்வீட்டில், அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அம்மா பண்ணுவாங்க இல்லையா, நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க, வித்தியாசமாக சாப்பாடு ஐட்டம்லாம். அப்புறம் வியரிங் நியூ கிளாத், நியூ கிளாத், புதுசாக ட்ரெஸ் போட்டுக்குவோம். அப்புறம் அண்ட் மீட்டிங் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம யார் யாரெல்லாம் மீட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, எல்லோரும் வருவாங்க வீட்டுக்கு, இல்லை நாம் அவங்க வீட்டுக்கு போவோம், எல்லோரும் மீட் பண்ணிக்குவோம் இல்லையா. இதை தான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்னாவே நடக்கிறது வருஷ வருஷம். இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் செலப்ரேட் போத் நேஷ்னல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், அதில் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபெஸ்டிவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல், நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறது. வி செலப்ரேட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் டு ரிமெம்பர் சம் இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ், அதில் என்னென்ன இருக்குது நம்ம நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் ரிலீஜன் ஆர் கால்டு ரிலீஜியஸ் பர்டிகுலர், அதாவது வந்து ஒரு ரிலீஜன்னா என்ன பண்டிகை கொண்டாடுவோம், இப்போ இந்துக்கள் என்ன கொண்டாடுவோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், தீபாவளி, பொங்கல், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் ஆயுத பூஜா நிறைய கொண்டாடுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு இந்துக்கள். முஸ்லீம் பண்டிகைகள் என்ன கொண்டாடுவாங்க, ஓணம், ரம்ஜான், ஹோலி இந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்க இல்லையா, பக்ரீத் அந்த மாதிரி. கிறிஸ்டின் என்ன கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். இன் இந்தியா பீப்புள் செலப்ரேட் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் நோ மேட்டர் விச் ரிலீஜன் த ஃபாலோ, அது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து
செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு, அவங்க மதத்தை சார்ந்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வி ஆல்சோ செலிப்ரேட் த பர்த்டேஸ் ஆஃப் சம் ஆஃப் கிரேட் பீப்புள் அஸ் ஃபெஸ்டிவல். அதாவது பார்த்தோன்னா இப்போ ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, பர்த்டே வந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவோம் இல்லையா, அது வந்து முக்கியமாக ஒரு செலிப்ரேஷனாக இப்போ அமையுது. அது கிரேட் பீப்புள்ஸ் ஃபேமஸாக இருக்கவங்கள நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு கொண்டாடுவாங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கவங்க வீட்டிலே கொண்டாடிக்குவாங்க, அவ்வளோதான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ். இன் டெல்லி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஹெல்ட் ஆன் த ரெட் ஃபோர்ட். இப்போ டெல்லியில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, டெல்லியில் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ அதில் இங்கே யார் அங்கே பண்ணுவான் டெல்லியில் சொல்லுங்கள். எஸ் பிரசிடென்ட் பண்ணுவாங்க இல்லையா, சீஃப் மினிஸ்டர் டெல்லியில் போயிட்டு பண்ணு பிரசிடென்ட் அவங்களாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே எல்லோரும் பாருங்கள் நின்று ஹாய்ஸ்ட் ஆனர் பண்ணுறாங்க இல்லையா. இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு ஹாய்ஸ்ட் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணிவிட்டு ஆனர் பண்ணணும். ரிபப்ளிக் டேக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ரிபப்ளிக் டே குடியரசுத் தலைவர் பண்ணுவார், இதுக்கு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, நேஷ்னல் அதாவது வந்து நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அண்டு காந்தி ஜெயந்தி ஆர் த்ரீ நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் வி செலப்ரேட். இப்போ வந்து இதில் வந்து த்ரீ செலிப்ரேட் பண்ணும்போது நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இது முக்கியமாக நம்ம எல்லோரும் கொண்டாடுறது தான். ஓகே, அதில் யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா த ப்ரைம் மினிஸ்டர் ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக் இன் ரெட் ஃபோர்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சீஃப் மினிஸ்டர், ப்ரைம் மினிஸ்டர், அப்புறம் என்னது பிரசிடென்ட்டு, இவங்க எல்லோரும் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் யார் யார் எங்கே பண்ணுவாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக் அட் ரெட் ஃபோர்ட் டெல்லி. டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர் பண்ணுவார். ப்ரைம் மினிஸ்டர்னால் பிஎம். நம்ம நம்ம பிஎம் யார், இப்போ எப்போ இருக்காங்க இல்லையா ப்ரைம் மினிஸ்டரு, அவர் யார், மோடி இல்லையா, அவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து ஆன் திஸ் டே வி ரிமெம்பர் தோஸ் ஹூ ஃபோட் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த டேயில் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்கமா எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அன்றைக்கி, ஸ்வீட் பால் எல்லோரும் கொடுத்துட்டு இல்லையா. அதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரிபப்ளிக் டே அப்படின்னா ரிபப்ளிக் டேயில் என்ன பண்ணுவாங்க, வி செலிப்ரேட் ரிபப்ளிக் டே 26 ஜன்வரி. இப்போ ரிபப்ளிக் டேயில் வந்து 26 ஜன்வரி தான் கொண்டாடுவோம். த பிரசிடென்ட் ஹாய்ஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் ராஜ்பாத். இப்போ இதை வந்து ரிபப்ளிக் டேன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன தினம் நமக்கு சொல்லுவோம், ரிபப்ளிக் டேனா என்ன, குடியரசு தினம். அந்த குடியரசு தினத்தில் தான் பிரசிடென்ட் வந்து குடியேற்றுவார். எங்கே போய், ராஜ்பான், ராஜ்பாத்தில் குடியேற்றுவார். அதுவும் டெல்லியில் தான், டெல்லியில் தான் நடக்கும். ராஜ்பாத்தில் டெல்லியில் குடி ஹாய்ஸ் அதாவது ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவார். திஸ் இஸ் ஃபாலோட் பை கிராண்ட் பேரடே. இதை வந்து கொண்டாடுவாங்க, ஒரு கிராண்ட் பேரடே மாதிரி கொண்டாடுவாங்க, கிராண்ட் பார்ட்டி. த ஆர்ம் ஃபோர்ஸஸ், போலீஸ், ஃபோக் டான்சஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் டேக் பார்ட் ஆஃப் பேரடே. சில்ட்ரன்ஸ் ஹூ ஹாவ் பீன் கிவன் பிரேவரி அவார்ட்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் த பேரடே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேயில் கிராண்ட் ஃபினாலேன்னு சொல்கிற மாதிரி ஏக் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஃபேர்வெல் கிராண்ட் ஃபினாலே மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போலீஸு, போலீஸ்லாம் இருப்பாங்க, அங்கே ஆர்மியவே இருக்கும், ஃபோக் டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து யாரெலாம் வந்து ரொம்ப தைரியமாக அவார்டு வாங்க வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேஸ்லலாம் போயிட்டு தைரியமாக அங்கே டான்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸ்பீச் எல்லாமே பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி வந்து நம்ம எப்போ வரும்னா அக்டோபர் 2 வரும். வி செலிப்ரேட் காந்தி ஜெயந்தி ஆன் அக்டோபர் 2. இட் இஸ் த பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி. அது எப்போ வரும்னா மகாத்மா காந்தி பர்த்டே, அன்னைக்கு பிறந்த நாள், அன்னைக்கு மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை நம்ம காந்தி ஜெயந்தியை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 தான் அவர் பிறந்தார். ஏ ப்ரையர் மீட்டிங் இன் ஹெல்ட் ராஜ்காட். அவர் எங்கே வந்து அவரோட மீட்டிங் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா ராஜ்காட், ராஜ்காட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க. தட்ஸ் சமாதி ஆஃப் மகாத்மா காந்தி, சிமிலர் மீட்டிங் ஆர் ஹெல்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. அவரோட சமாதி வந்து அங்கே இருக்குது இல்லையா, அது மகாத்மா காந்தி ராஜ்காட்டில். ஸோ அதை வந்து மீட்டிங்கில் அதை ஓவர் கண்ட்ரியில் அதை பார்த்து எல்லோரும் அவங்கவுங்க சமாதிக்கு போயிட்டு அந்த மகாத்மா காந்தியோட சமாதியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் மீட்டிங் அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா சொல்ல அவருக்கு அது பண்ணுவாங்க. அடுத்து வந்து மகாத்மா காந்தியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது உண்மை, இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், ஃபைண்ட் அவுட் வை. அவரோட பிறந்தநாளை வந்து என்னவா கொண்டாடினாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்.
இப்போ வயலன்ஸும் நான் வயலன்ஸும் சொல்லி நம்ம சொன்னோம்னா, வயலன்ஸ்னா என்னென்னா நம்ம சண்டை போட்டுக்கிறது, கத்தி அந்த மாதிரி சுட்டுக்கிறது, குழப்ப குத்திக்கிறது அந்த மாதிரிலாம். நான் வயலன்ஸ்னால் அகிம்சை, அகிம்சை முறையில் பண்ணுறது தான் வந்து நான் வயலன்ஸ். அதை தான் வந்து மகாத்மா காந்தி சொன்னார். அவரை எதையும் சண்டை போடாமல் அமைதியை காத்து நம்ம மனஸ்தாபம், ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத பற்றி தான் அவர் சொன்னார். அது என்ன டேவாக கொண்டாடுறாங்கன்னா, அவரோட பர்த்டேவை இன்டர்நேஷ்னல் டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? சுதந்திர தினம். அது வந்து எப்போ கொண்டாடு? ஆகஸ்ட் 15th இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ஸ் ஆன் த டே 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு இல்லையா. ஸோ அந்த டேயில் ஆகஸ்ட் 15th 1947 தான் அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. அதை வந்து நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். ஓகே, இப்போது செக் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா வேர் வி செலிப்ரேட் திஸ் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிபப்ளிக் டே எப்போ கொண்டாடுவோம்? 26th January அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே 15th August, காந்தி ஜெயந்தி 2nd October. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறது. இப்போ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இதோட முடிச்சிடலாம். ஓகே, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்னால் நிறையா அவங்கவுங்க ரிலீஜியஸ் சம்மந்தமாக கொண்டாடுறது. அதில் வந்து என்னென்ன வரும்? இந்து, முஸ்லீம், கிறிஸ்மஸ், இது எல்லாமே வரும். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ரீட் வெல் அண்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.